அவர் சமூகத்தை அச்சுறுத்த முயற்சிக்கின்றார், பொருளாதாரத்தை பயமுறுத்த பார்க்கின்றார். இந்த பொருளாதாரம் சிறியதொரு நூலில் தொங்குகின்றது. எந்த நேரத்திலும் அருந்து விழக்கூடிய பொருளாதாரமாக இது மாறியுள்ளது. இத்தகைய அச்சுறுத்தல்கள் அறிவிப்புகள் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இவர் வேண்டுமென்றே இந்த பிரச்சனையை தோற்றுவிக்க முயற்சிக்கின்றார். பங்கு சந்தையின் பிரச்சனையையும் வேண்டுமென்றே அவர் உருவாக்க பார்த்தார். ஸ்திரமற்ற நிலை ஏற்படலாம், முதலீட்டாளர்கள் விட்டு செல்லலாம். இந்த பொருளாதாரத்தை பலி கொடுக்க வேண்டிய தேவையே அவருக்கு உள்ளது. பங்கு சந்தையின் முதலீடு குறித்து நான் கூற வேண்டும். இவர் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளார். அவர் வந்திருக்காவிட்டால் டாலர் 400 ரூபாவுக்கு உயரும். அதனூடாக அவர் என்ன செய்ய பார்க்கிறார்? இலங்கையர்கள் வெளிநாட்டில் இருந்தால் அவர்கள் டாலர் அனுப்ப பின்வாங்குவார்கள். இன்று வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் நிதியை கொண்டு வர மாட்டார்கள். 400 ரூபாவுக்கு செல்கிறதா என்று பார்ப்பார்கள். பங்கு சந்தை பிரச்சனையை இவர் வேண்டுமென்றே உருவாக்க பார்த்தார். நிலையற்ற தன்மை உருவாக இருந்தது. முதலீட்டாளர்கள் விட்டு செல்ல ஆரம்பித்தார்கள். இந்த பொருளாதாரத்தை பலி கொடுக்க வேண்டிய தேவையே அவருக்கு உள்ளது. ஆகவே தான் பங்கு சந்தையில் முதலீடு செய்வோருக்கு, சாதாரண முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் பொருளாதாரத்தில் ஸ்திரமற்ற நிலை ஏற்பட என்று கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் நமது நாட்டில் ஒருவிதமான அரசியல் உள்ளது. அவர் இல்லாவிட்டால் பெரும்பாலான விடயங்கள் தோல்வியில் முடியும். ராஜபக்ச இல்லாவிட்டால் இனம் வீழ்ச்சியடையும். ராஜபக்ச இல்லாவிட்டால் மதம் பாதிப்புக்குள்ளாகும். ராஜபக்ச இல்லாவிட்டால் நாடு வீழ்ச்சி பாதைக்கு தள்ளப்படும். ராஜபக்ச இல்லாவிட்டால் இராணுவ வீரர்கள் பாதிக்கப்படுவார்கள். தற்போது ராஜபக்சக்கள் இல்லாமல் போயிருக்கிறார்கள். இராணுவ வீரர்கள் பாதிக்கப்பட்டார்களா? இவ்வாறான அச்சத்தை உருவாக்குகிறார்கள். தற்போது இவர் சொல்கிறார், ரணில் விக்ரமசிங்கே இல்லாவிட்டால் கேஸ் இல்லை, ரணில் விக்ரமசிங்கே இல்லாவிட்டால் டாலர் வீழ்ச்சி அடையும், ரணில் இல்லாவிட்டால் என்று கூறி அச்சத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். இந்த அச்சத்தை ஜனாதிபதியே ஏற்படுத்துகிறார். ஜனாதிபதி விடுக்கும் இந்த அறிவிப்புகள் இந்த நேரத்தில் இந்த பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்காமல் போகும். அதனாலேயே நான் ஒன்றை கூறிக்கொள்கிறேன். அவர் இந்த அரசியல் சூழ்ச்சியை மாத்திரமல்ல, இறுதி நேரத்தில் தான் தோன்றித்தனமாக பாராளுமன்றத்தை கலைக்கும் சூழ்ச்சியை மாத்திரமல்ல, பொருளாதாரத்திலும் சூழ்ச்சி செய்ய முயற்சிக்கிறார். பங்கு சந்தை வேகமாக வீழ்ச்சியடைந்து சென்றது. நாம் அன்று பொருளாதார மாநாட்டை கூட்டி எமது ஸ்திரத்தன்மையை எடுத்து கூறியதன் பின்பு பங்கு சந்தை குறிப்பிடத்தக்க அளவு ஸ்திரத்தன்மைக்கு வந்தது. ஆகவே இவருக்கு இல்லாவிட்டால் யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற நிலையை உருவாக்கவே இவர் முயற்சிக்கிறார். அவர் இல்லாவிட்டால் நாடும் இல்லாமல் போக வேண்டும். அத்தகைய அருவறுக்கத்தக்க மனநிலையில் ரணில் விக்ரமசிங்கே தற்போது செயற்படுகிறார். எனவே ரணில் விக்ரமசிங்கேவிடம் நான் ஒன்றை கேட்கிறேன். நீங்கள் தற்காலிக ஜனாதிபதி. நீங்கள் 2.5 வருடங்களுக்கு தற்செயலாக அதிர்ஷ்டவசத்தால் ஜனாதிபதியானவர். நீங்கள் போகும் வழியில் பறித்து கொண்டு போவது போல வேலை செய்யாதீர்கள். ஆகவே இந்த அச்சுறுத்தலுக்கு கீழ்ப்படியாதீர்கள் என்றே இந்த நாட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிற்சாலை உரிமையாளர்கள், முயற்சியாண்மையாளர்களிடம், வர்த்தகர்களிடம் நாம் அழைப்பு விடுத்து கேட்டுக்கொள்கிறோம். அவர் சமூகத்தை அச்சுறுத்த முயற்சிக்கின்றார். இந்த பொருளாதாரம் சிறியதொரு நூலில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் அருந்து விழக்கூடிய நிலைக்கு இந்த பொருளாதாரம் தள்ளப்பட்டுள்ளது. இத்தகைய அச்சுறுத்தல்கள் அறிவிப்புகள் இந்த பொருளாதாரத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும்.